ந ஸ்நானம் ஆச்சித் புக்துவா எப்போ வேலாம் ஸ்நானம் பண்ணக்கூடாது எது தெரியும் இல்லையா பாசிட்டிவாக என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் எதை பண்ணக்கூடாது இந்த ஸ்நான விஷயத்தில் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் முதல்ல குற்றம் குறைகள் அப்படின்லாம் சொல்கிறோம் நல்லது எது கெட்டதுன்னு சொல்கிறோம் அதனால் நல்லது தெரிஞ்சுக்கிறமோ இல்லையோ கெட்டது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுட்டா அதை விளக்கலாம் அதே மாதிரி ந ஸ்நானம் ஆச்சேத் புக்துவா நல்லா சாப்பிட்டு விட்டு ஃபுல்லாக உடனே சாணம் ஒன்று வந்துடுறேன் பண்ணக்கூடாது காலம்பு டிஃபனாக பண்ணிவிட்டு பண்ணக்கூடாது குளிச்சு விட்டு வந்து டிஃபன் பண்ணோம் அதனால தான் சாப்பிட்டுட்டு குளிக்கக்கூடாது ந ஸ்நானம் ஆச்சாரே புக்துவா ந ஆத்துரோ வியாதி பயங்கர ஜுரம் ஜுரத்தில் போய் நம்பி குளிக்கிறேன்னு இப்போ பர்டிகுலர் சுவாமிகள் இருந்தார் வேற சொல்ல ஒரு பிள்ள அவர் உனக்கு நல்ல ஹை ஃபீவரா சில்லுன்னு போய் தண்ணியில் குளியும்பர் அது என்ன சைக்காலஜி என்ன புரியல டாக்டர்லாம் கேட்டாக்கா உங்களுக்கு கண்ணாமன்னா திட்ட ஆரம்பிச்சிடுவான் பயங்கர ஹை ஃபீவர் ஹை ஃபீவரில் போய் என்ன குளியல் அதுவும் இப்போ சில்லு தண்ணியில் அவர் அந்த ஒரு சித்தரவர் அவரும் ஒரு சிந்தர் தான் சொன்னவர்லாம் அது எந்த ஒரு ஐடியாவில் சொன்னார்ன்னு தெரியாது ஆனால் இவர் என்ன சொல்கிறேன்னா ஆத்தருவம் என்ன ஸ்நானம் அதாவது நான் ஸ்நானம் ஆச்சரிய ஏதோ ரொம்பவும் வியாதியில் இருந்துட்டு ஜுரத்தை ஜுரம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துட்டு இருந்தால் நீ கொஞ்சம் குளிக்காமல் விட்றது தான் பெஸ்ட்டு நான் மகா நிஷின்ன நல்ல நடு நிஷி மகா ராத்திரி ஒரு பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி அப்போ போய் குளிச்சு கொண்டு கூடு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் சில படுத்து வந்துட்டு காலம்பு அஞ்சு மணி ஆன நின்று காலம்பரை குளிக்கலாமே அதை விட்டுப்பட்டு நான் நான் ராத்திரியில்தான் குளிக்கணும் ராத்திரியில் குளிப்பா சில பேர் அது தப்பு அப்படிங்கிறார் நான் மகா அது நடு குளிக்க கூடாது என்ன வாசோபிஹி சக அஜஸ்ரம் அடிக்கடி சில பேர் என்ன பண்ணுவோன்னா ரொம்ப ரொம்ப இதெல்லாம் ட்ரெஸ்ஸு உடம்பு முழுக்க ட்ரெஸ்ஸை ஓட்டுன்னு மேலே தண்ணி ஊட்டிக்கிறது சட்டக்கட்டை படின்லாம் மூட்டினு கூட தண்ணி குளிக்கிறது அதெல்லாம் குளிக்கக்கூடாது பாசோபி அஜசம் நான் அவிக்ஞாதே ஜலாசையே ஒரு இடத்துக்கு போகிறோம் அங்கே ஒரு குட்டையோ குழம்போ இருக்குது அதில் போய் குளிக்கலாமா குளிக்கக்கூடாதா அப்படின்னு நாலு பேர் இருக்க போகணும் யாராவது குளிக்கிறாளாம் பார்க்கணுங்க குளிக்காத ஒரு இடத்துல போய் நம்ம குளிக்கக்கூடாது ஏன்னு கேட்டால் அந்த ஜலம் எப்படிப்பட்ட ஜலம்னு தெரியாது நமக்கு ஹைலி கண்டாமினே கண்டாமினேட்டடாக இருக்கும் சில இடத்துல விஷஜலங்கள் கூட இருக்கும் ஏன்னா விஷ மூலிகைகள்லாம் கலந்து விஷஜலங்கமாக கூட இருக்கலாம் அதில் குளிக்கப்படுது அதுக்கு தான் அபிஜாதியை ஜலாசயினார் எந்த ஜலாசயமாக இருந்தாலும் நமக்கு முன்னப்படையும் தெரியாதா தெரியாத இடத்துல போய் குளிக்காத குளித்தா டேஞ்சர் ஆகிடும் அப்படின்னா அதனால் இந்த இடத்துலலாம் குளிக்காதே குளிக்க வேண்டிய இடம்னு சொன்னார் குளிக்காத இடம் சொன்ன குளிக்கக்கூடாத இடத்தையும் சொன்னார் அப்புறம் அசிரஸ்கம் பவேத்து ஸ்நானம் ஸ்நான அசக்தவுத்து கர்மினா சில எல்லாருக்கும் சரி ஸ்நான ஸ்நானம்னு சொன்னாலே நம்ம என்ன இதுவரைக்கும் வந்து வந்தது என்ன தலைக்கும் சேர்த்து ஸ்நானம் தலை குளியலோட சேர்த்து ஸ்நானத்தில் தான் பற்றி பேசினு வந்தோம் இப்போ அமிங்கி குளிக்கணும் அப்படிலாம் சொன்னோம் மூழ்கி குளிக்கணும் அப்படிலாம் சொன்னோம் என்ன சார் இப்படி சொல்கிறல தலைக்கு ஸ்நானம்னாவும் கூட சில பேர் குளிக்கிறாளே உடம்புலாம் குளிச்சுட்டு என்ன அப்படி குளிக்கலாம் யாரா இருந்தா எப்படி இருந்தா எப்போ குளிக்கலாம் அப்படின்னு அசிரஸ்கம் பவேத்து ஸ்நானம் தலைக்கு குளிக்காமல் இருக்கலாம் இப்போ ஸ்நான அசக்தௌத்து கர்மினாம் இந்த ஸ்நானம் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு சக்தி இல்லை அப்படின்னு ஏதோ வியாதி அப்படிங்கிறது அங்கே மறைமுகமாக சொல்கிற ஸ்நான அசக்தா ஸ்நானம் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு உடம்புல சக்தியே கிடையாது அப்போ போய் தலையில் தண்ணி குட்டி இருக்கிற புறா எடுத்துக்கூடாது அதுக்கப்புறம் ஆர்திரேன வாசசா வா சாத்து மார்ஜனம் தெய்ஹீக்கம் விது அந்த மாதிரி சமயத்தில் என்ன சார் பண்ணுறது அப்போ ஒரு பக்கத்தில் டெய்லி ஸ்நானம்னு சொல்ற தலை மூழ்கி ஸ்நானம்னு சொல்ற தலை முழுகாத மொழி குளிக்காதேன்னு நெகட்டிவாக சொல்கிற போது என்ன சொல்கிறீங்க அப்படின்னா உடம்பு சரியில்லை அப்போ அவன் குளிக்கவே வேண்டாமா உடம்பு சரியில்லாத இன்னும் உடம்பெலாம் ஒரு ஒரு நாத்தமாக இருக்குமே அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அப்போ பண்ணலாம் ஒரு வழி பண்ணலாம் என்ன ஆர்த்ரேனு வாசசாவா நல்ல துணியை நினச்சி அந்த துணியினால உடம்ப தொடச்சு விடலாம் டவல் பாத் அப்படின்னு சொல்கிறவன் அந்த டவல் பாத் பண்ணலாம் இந்த டவல் பாத்ன்னு சொல்கிற போது எல்லாருக்கும் ஞாபகம் வச்சுக்கணும் சும்மா அப்படி தண்ணியை நினைச்சி அப்படி பூஞ்சிப்டே உடம்பு முழுக்க அப்படி மேலே மேலே பட்டு கொடுத்து ஜலம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவோம் டவல் பாத் எடுக்கிறவா எப்போதுமே என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா உடம்ப தேய்ச்சி அந்த ஈர துணியோட உடம்பு தேய்க்கணும் ஏன்னா அந்த உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் அப்போ தான் வரும் சும்மா மேம் மேம்போக்கா அந்த அழுக்கு மேலேயே அந்த தண்ணியும் உட்காந்துடும் அப்புறம் சில நேரத்தில் காஞ்சி போயிடும் அதுக்குறே நம்மள உடம்பு அழுக்கு போகிறதுக்கு தான் குளிக்கிறோம் அதனால் கம்ப்ளீட்டாக நல்லா தேய்ச்சி உடம்பு முழுக்க டவலை போட்டு தேய் தேய்ன்னு தேய்ச்சி அழுக்கை எடுத்து குளிக்கணுங்கிற ஒன்றும் இல்லை தலைக்கு குளிக்காட்ட பரவாயில்ல உடம்பு சைடெல்லாம் இருந்தால் ஜரமா இருந்தால் அப்படின்ட்டு மார்ஜனம் தெய்ஹிகம் அப்படி தேகத்துக்கு தெய்வீகம்னா தேகத்துக்கு ஸ்நானம் இப்படி பண்ணலாம் மார்ஜனம் மார்ஜனம்னா உடம்ப தோட்டிக்கலாம் அசக்தவும் ஸ்நானே ஆக்னேயாதி சமாச்சரேத் முதல்ல என்னன்னாக்கா இப்படி அசிரஸ்கம்பவே சொல்லி தலைக்கு ஜலம் விட்டுக்காமல் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி உடம்பு டவல் பாத் எடுத்துக்கலாம் சொன்னவர் யாருன்னா ஜாபால ஸ்மிருதி ஸ்மிருதியிலேயே சொல்லி இருக்குது இப்போ மஸ்கரி பாஷ்யம் ஒன்று அப்படி ஒரு புத்தகம் அதில் என்ன சொல்றது அப்படின்னா அசக்தோ வாருணே ஸ்நானே வாரண ஸ்நானம்னால் பார்த்துருக்கோம் ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி குளிக்கிறது தான் வாரணஸ்நானம் அந்த ஜலத்தில் த குளித்து மூழ்கி ஸ்நானம் பண்ணுறதுக்கு முடியல மொத்தம் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஆப்ஷன் தரேன் இந்த ரைட் ஆப்ஷன் என்னென்னா ஆக்னேயாதி சமாச்சரி ஆக்னேய ஸ்நானம் பண்ணலாம் அக்னேய ஸ்நானத்தை பற்றி முன்னாடி பார்த்துருக்கோம் என்ன அக்னேய்கிறது பஸ்மா பஸ்மாஸ்னம் ரெண்டு என்ன தோண்டில் வீதி வீதியெலாம் போட்டு அப்படியே சுத்தம் பண்ணிக்கலாம் ஒரு டவல் பாத்தெடுத்துன்னு பண்ணலாம் அப்புறம் வீதியினால் போட்டுக்கலாம் சில பேர் பார்த்தா தெரியும் உடம்பு முழுக்க வீதியெல்லாம் போட்டுருப்பா அது சரி உடம்புல வந்து அந்த மாதிரி ஒரு பஸ்மா போட்டுண்டாலே கிருமிகள்லாம் அண்டாது அதனால் ஆக்னேய ஸ்நானம் பண்ணலாம் தலைக்கு குளிக்க முடியாதும் அக்னேய ஸ்நானம் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கடுத்தது ஆச்சாரமயூகம்னு ஒரு புத்தகம் அது என்ன சொல்கிறது அப்படின்னா அசாமர்த்தியாத்து சரீரஸ காலச சக்தியாதி அபேட்சையாக மந்திரஸ்நானாதிகம் புரோக்தம் முனிபிகி சவுனுகாதிபிகி அப்படின்னு ஒரு கோட் பண்ணித்தது யாரோ சொல்கிறாங்கிற மாதிரி என்ன சொல்லிது அசாமர்த்தியாத் சரீரஸிய சரீரம் முழு முழுந்து குளிக்க முடியல குளிக்கிறதுக்கு யோகியதையாக இல்லை போ அப்படின்னா என்ன பண்ணுறது எதனால் அப்படியே யோகியதையெல்லாம் போகும் காலத்தினாலங்கிற எப்படி ஒன்றா பனிக்காலம் இல்லைனாக்கா வேறு ரொம்ப சில்லுன்னு மழை இருக்குது அவர் ஏற்கனவே உடம்பு ஏற்கனவே கப்பங்கள்லாம் கட்டின்னு இருக்கு அப்போ போய் நான் இந்த குளித்து தான் ஆகணும்னு ரொம்ப பிடிவாதமாக குளிச்சாக்க முன்னும் ஜுரம் ஜாஸ்தியாக போடும் அதனால் காலத்தினால் அவரால குளிக்க முடியாமல் போச்சதுனால சக்தியாதி அபேட்சா சக்தி உடம்புல சக்தி இல்லை குளிக்கிற அளவுக்கு பெட்லேயே இருக்கார் அவரை போய் எப்படி குளிப்பாட்டுறது அந்த மாதிரி இருந்தால் மந்திரஸ்நானாதிக்கம் புரோக்தம் அந்த மாதிரி சமயத்தில் மந்திரஸ்நானம் பண்ணு எப்படி அப்படின்னா அதான் நம்ம முன்னாடி பார்த்தோம் அப்போவிஷ்டா சொல்லிட்டு மயோபோஆட்டு அப்போவிஷ்டா மந்திரங்கள்லாம் சொல்லி அவர் மேலே இந்த மந்திரத்தினால் ஜலத்தை தெ தெளித்து ஓகே ஸ்நானத்தை பண்ணி வைக்கலாம் புரோக்தம் அப்படின்னு யார் சொல்கிறாருன்னா முனிபிகி முனி முனிவர்கள் சொன்னால் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கா இதெல்லாம் ஆன்டிசிபேட் பண்ணிருக்கா இந்த மாதிரி ப்ராப்ளங்கெலாம் வரும்னுட்டு பண்ணிட்டு யாரெல்லாம் சொன்னால் சவுனகாதிபகி சவுனகர்னு ஒரு ரிஷி அவரை மாதிரி இன்னும் எத்தனையோ ரிஷிகள் சொல்லி வச்சிருக்கா அதுமாரி மந்திர மந்திரஸ்நானம் பண்ணலாம் எப்போது அப்படின்னா காலத்துனா காலவசத்தினாலேயோ இல்லை உடம்புல சக்தி இல்லாதனாலேயோ ஸ்நானம் பண்ண முடியாமல் போச்சுன்னு ஒருத்தருக்கு அவர் வந்து டெஃபினட்டாக இப்படி அக்னேய ஸ்நானம் பண்ணலாம் அது மந்திரஸ்நானம் பண்ணலாம்